இப்போ டப்பிங் கூட அவ்வளோவா பேசுறது இல்லைம்மா, யாருன்னா கூப்பிட்டு நீங்கள் தான் உங்கள் வாய்ஸ் வேணும் அப்படின்னு கூப்பிட்டா தான் நான் போய் பேசுகிறேன். இதை விட்டால் வேறு குழப்பு கிடையாது. அப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒன்லி வந்து டப்பிங்கையும் நடிப்பை மட்டுமே நம்பிட்டு வரணும். ஐயோ பேர் டெஸ்ட் பண்ணுறாரு சாரு, செட் ஆகலை. அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு வந்து நாசர்னு ஒருத்தரையும் கூட நடித்தாங்க தூர்தர்ஷனில், அந்த பாம்புக்கு பேசினார். பேசின உடனே அதை வந்து ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆன உடனே உடனே வந்து சார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீலேகா அப்படின்னார் நாசர் சார். ஓகே, எப்படி அவங்க இருக்கும் அந்த அந்த பீரியட்ல? லவ்வுலாம் இப்போ மாதிரி அதெல்லாம் கிடையாதுமா. அப்போல்லாம் பாட்டுக்கு அவங்க ஒர்க்கில் இருப்பாங்க, அவங்க டெடிக்கேஷனாக இருப்பாங்க, லவ் பண்ணன்றது அவங்களே சொன்னால் தான் நமக்கு தெரியும். அக்கா நீங்கள் வந்து இது மாதிரி கேரக்டருக்கா நீங்கள் வந்து பேசுங்கக்கா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சந்தா நான் வந்து டெஸ்ட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். அதில் வந்து சசிகுமார் சாரும் பாலா சாரும் பார்த்துட்டு யார் யார் பேசியிருக்காரு பிரபாவுக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். நாதாஸ் மீடியா எங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்க நான் எங்கேருந்து சொல்கிறதுனே தெரியல, இவங்களோட இன்ட்ரோவை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாடக கலைகளாக இருந்து ஆங்கராக இருந்து சீரியல் ஆர்டிஸ்ட் வெள்ளித்திரையில் போய் நல்லா ஷைன் ஆகிட்டு வந்துட்டு அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்து இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு த ஷோ மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ராமராஜன் சார் நளினி மேம், அவங்க அந்த லவ் பண்ண பீரியட் நீங்கள் இருந்தீங்களா? ஆமாம், அப்போ தான் நான் சொன்னேன், இந்த படங்கள்லாம் போகும்போது அப்போ தான் லவ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி அவங்க இருக்கும் அந்த அந்த பீரியட்ல? லவ்வுலாம் இப்போ மாதிரி அதெல்லாம் கிடையாதுமா. அப்போல்லாம் பாட்டுக்கு அவங்க ஒர்க்கில் இருப்பாங்க, அவங்க டெடிக்கேஷனாக இருப்பாங்க, லவ் பண்ணன்றது அவங்களே சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான், அதாவது இலைமறைவு காய்மறைவுன்னு இருக்கும் அங்கே, ஒரு என்ன பவித்திரமான ஒரு அன்பு அது, காதல். அது வந்து பப்ளிக்கில் வந்து எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயமே வராது. என்ன கூட கேட்டாங்க, நானும் லவ் மேரேஜ் தான், 5 இயர்ஸாக லவ் பண்ணோம். அப்போ பத்திரிக்கையில் வந்து மோஸ்ட் சீனியர் பத்திரிக்கை ஒரு பத்திரிக்கையில் ஒரு நிருபர் கேட்டார், மேடம் நீங்கள் லவ் பண்ணீங்களான்னு. ஏன் சார் லவ் பண்ணக்கூடாது, அது என்ன பாவமா அப்படின்னேன். இல்லை இல்லைம்மா, உங்களை நாங்கள் எங்கேயுமே பார்த்தது இல்லையே அப்படின்னா, நான் சொன்னேன் லவ் பண்ணுறதுன்னா நான் பீச்சுக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், இல்லை மரத்தை சுற்றி ஏதாவது டூயட் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது சார். நாங்கள் அவங்க வருவாங்க எங்கள் வீட்டில் உட்காந்து, வீட்டில் உட்காந்துட்டு நம்ம பையன் தம்பியோட தங்கச்சியோட எங்கிட்ட பேசிட்டு போவாங்க. அதுதான் வீட்லேயே, ஆமாம், வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அவர் வருவார், டப்பிங் முடிச்சுட்டு வருவார். அவர் வந்தாருன்னா அவர் சோஃபாவில் உட்காருவார், நான் ஆப்போசிட் சோஃபாவில் உட்காந்துருப்பேன். ரெண்டு பேரையும் பார்த்து பேசிப்போம். அப்புறம் எங்கள் அம்மா வருவாங்க, தங்கச்சி வருவாங்க, தம்பி வருவாங்க, எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த லவ் வந்து ஸ்டார்ட் பண்ணதே எங்கள் பாட்டி தான், எங்கள் அம்மாவுக்கு அம்மா தான். ஓகே, நல்ல பையனாக இருக்கானே, இந்த பையன் ஃபீல்டுலேயும் இருக்கான். ஸோ அதனால் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்மளுக்கும் ஒரு பெரிய மூத்த மருமகன் அப்படின்ற ஒரு, நம்ம வீட்டில் பையன் தலை பையன் கிடையாது, அதனால் எனக்கு தம்பி தான். ஸோ அதனால் இருக்குமே அப்படின்றதுனால எங்கள் பாட்டி தான் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. எனக்கு நாத்தனாரில் கூட யாரும் கிடையாது, எங்கள் மாமியார் ஒரே பையன்தான். ஸோ அதனால் வந்து இப்போ எந்த அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இந்த லாங்குவேஜ் அப்படி தான் வரும், இந்த பிக்கல் புடுங்கள்லாம் கிடையாது. அதனால் வந்து நம்ம பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருப்பார். அவர் அவர் எந்த பேட் ஹேபிட்ஸும் கிடையாது என் ஹஸ்பண்டுக்கும். ஸோ அதனால் அவரும் வந்து டெடிக்கேஷனான ஆர்டிஸ்ட்டு, சூப்பரான டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ அதனால் வந்து எங்கள் பாட்டி ஸ்டார்ட் பண்ணதுனால அப்போ தான் என்னுடைய பார்வை அப்படி திரும்பிச்சு, ஓ இப்படி ஒரு விஷயம் போடுதோ, சரி பார்க்கலாமே அப்படின்னு அப்போ தான் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் எங்கள் அம்மாவெல்லாம் சம்மதித்து வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. டெடிக்கேஷன் அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் அதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப பிடிச்ச விஷயம் மேம்? பிடிச்ச விஷயம்னா ரொம்ப பொறுமை, நிறைய விஷயங்கள் எனக்கு எடுத்து சொல்லுவார். வடிவக்கர் சேமா சொல்லுவாங்க, ராஜேந்திரன் சார் பேச ஆரம்பிச்சுட்டா நம்ம அந்த இடத்துக்கே போயிட்டா மாதிரி ஒரு எஃபெக்டில் இருப்போம் அப்படின்வாங்க. எனக்கு எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அவர், எந்த ஒரு விஷயமும் அவர் தெரியலன்னு சொல்ல முடியாது. அது அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், சும்மா நார்மலாக விஷயங்கள் இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்கிற ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பார். ஒரு காழ்ப்புணர்ச்சியாக, ஒரு பொறாமையாக, அதெல்லாம் கிடையாது. நான் தான் சரியான டென்ஷன் பார்த்தேன். அவர் ரொம்ப பொறுமை. ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இப்போல்லாம் தடிக்கு விழுந்தால் டைவர்ஸ் டைவர்ஸ்ன்றாங்களே, அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என் ஹஸ்பண்டு தான். அப்படி ஒரு பொறுமைசாலி, என்னுடைய டென்ஷனை ஏற்றுக்கிட்டு அவரே, இந்த வருஷம் இது வரைக்கும் இருக்கார், 37 வருஷம் வருமா கல்யாணம் ஆகி. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா அதுக்கு அவருடைய பொறுமை தான் காரணம். என் பையனே கிண்டல் பண்ணுவான், டாடி உனக்கு கோயில் கட்டி கும்பிட்டுடாடி. அதனால் அவருடைய அந்த பொறுமை, அவருடைய அந்த நிதானம்,
அதுதான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து இருக்கிறதுக்கு காரணம். நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி தருவார், இப்படி பேசணும், இப்படி இருக்கணும், இப்படி பழகணும் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு தான் அது எனக்கு வராதுப்பா அப்படின்னு, இல்லைம்மா அப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு வரேன், நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அவர்கிட்ட பேச உட்காந்தோம்னா எல்லாரும் ஏங்குவாங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு. ஐயோ நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனால் கூட, ஐயோ ராஜேந்திரன் சார் தான் என்னதுக்கு அப்படி, அவர் சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும் உட்காந்துட்டு, எப்போ பார்த்தாலும் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார் அப்படின்ற கேட்குற ஒரு ஆர்வமாக எல்லாரும் கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட இருக்குது. எந்த வித ஒரு பேட் ஹேபிட்ஸாக அடுத்தவங்களை வந்து பொறாமப்படுறது, அந்த ஒரு அவங்களுக்கு வர்ற கேரக்டரை நாம் அடித்து கொடுங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்குன்னு உண்டானது என்னமோ அது நமக்கு வரும்மா. நீ எதுவுமே வரல வரல வரலன்னு ஃபீல் பண்ணாத. நிச்சயமாக இப்போ நீ ஒரு மாதம் வீட்டில் இருக்கிறியா, ஒரே நாளில் கடவுள் ஒன்று எங்கேயும் தூக்கி உற்பத்தி வைப்பார். ஸோ அதனால் பொறுமையாக இரு, மைண்டை எதையும் போட்டு குழப்பிக்காத, ஃப்ரீயாக விடு, உனக்குன்னு நடக்கிறது நடக்கும் அப்படிங்கிற. ஸோ அதுதான் நான் வந்து மேக்ஸிமம் என்ன நான் திரு அதாவது மாற்றிக்கிறது கூட, என்னடா ஒன்றும் ஒர்க் வரலையே, ஒர்க் வரலையே ரொம்ப டென்ஷனாக இருப்பேன், என்னோடய வீட்லேயே இருக்கிறோமே இன்னும் ஒர்க் வரலையே, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு. நீ என்ன டென்ஷன் பட்டாலும், என்ன ஒரு குழப்பிக்கிட்டாலும், உனக்கு என்ன நேரத்தில் எப்போ வரணும்னு இருக்கோ அது வரும். கடவுள் உனக்கு 30 நாளைக்கு சம்பாதிக்கவானா என் குழந்தை, 30 நாளைக்கு உண்டானா ஒரே நாளில் உனக்கு கொடுத்து நான் வருமானத்தை கொடுக்குறேன் கடவுள் நினைப்பார், நீ ஏன் வந்து டென்ஷன் படுறேன்னு. ரொம்ப கூல், ரொம்ப ரொம்ப கூல், ரொம்ப ரொம்ப கூல், ரொம்ப என்ன சொல்கிறது, டைம் பஞ்சுவாலிட்டின்னு அவர்கிட்ட தான் பார்ப்போம். டைம் பஞ்சுவாலிட்டி என்னப்பா, நீ நானே சொல்லுவேன்ப்பா ஷூட்டிங்கு 8 மணிக்கு வர சொன்னேன், ஏன்ப்பா இப்படி சீக்கிரமா, இல்லை இல்லைம்மா அந்த டைம் பஞ்சுவாலிட்டிக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் பஞ்சுவாலிட்டி பின்னாடி தான், நான் கொஞ்சம் லேட்டாக தான் போவேன். அவர் வந்து கரெக்டாக டைம்னு டைம் பண்ணிப்பார். அதே மாதிரி இப்போ லொக்கேஷன்லேயும் எல்லோரும் சொல்லுவாங்க ராஜேந்திரன் சார் டைமுக்கு வந்துடுவார் அப்படின்னு. அதே மாதிரி மேக்கப் போட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடித்து அந்த 9 மணிக்கு முன்னாடி 8:30க்கெல்லாம் அவர் ரெடியாக இருப்பார். ஸோ அந்த ஒரு தொழில் மேலே அவருக்கு ஒரு இருக்கிற ஒரு டெடிக்கேஷன், அவர் அந்த விஷயம்லாம் எனக்கு சொல்லி தருவார். டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நீங்கள் பண்ண சேலஞ்சிங்காக டப்பிங் மேம், சேலஞ்சிங்காக டப்பிங்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டப்பிங், நிறைய டப்பிங் பேசியிருக்கேன்டா, எனக்கு சிலதெல்லாம் ஞாபகமும் இல்லை, சிலது மறந்து போச்சு. இந்த தூள் படத்துலேயும் நான் பேசியிருப்பேன், சொன்ன காக்குக்கு நான் பேசியிருப்பேன். அதில் வந்து தர்ணி சார் என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு பேச வச்சு எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க அந்த தெலுங்கானா சகுந்தலை அவங்க நடித்தாங்க இல்லையா, அவங்க வந்து நான் தமிழ் பேசணும் எனக்கு ஆசையாக இருக்கு அப்படின்னதுனால, அப்போ வந்து தர்ணி சார் சொன்னார் இந்த மாதிரிமா அப்படின்னா, சார் பேசிட்டோம் சார் அதனால என்ன இருக்குன்னு. ஸோ அவங்களோட வாய்ஸ் சில இடத்துல வரும், என்னோடய வாய்ஸ் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது, ஈவனாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய அந்த ஆர்டிஸ்டுடைய ஆசையும் நம்ம மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த கேரக்டர் மேலே இருக்கிற ஒரு ஆசைனால தானே அவங்க பேசுறதுக்கு வர்றாங்க, அதுவும் தமிழ் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால் அவங்களும் பேசியிருப்பாங்க, நானும் பேசியிருப்பேன். அது ஒன்று. அப்புறம் குட்டி புலின்னு ஒரு படம், அதில் வந்து பிரபா மேடம் வந்து சரண்யா மேடம் கூடவே வருவாங்க. அந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டருக்கு வந்து வாய்ஸ் டெஸ்ட் நடந்தது. அப்போ வந்து சாந்தகுமார்னு அவங்க கோஆர்டினேட் பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து என்னை, அக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி கேரக்டருக்கா நீங்கள் வந்து பேசுங்க அக்கா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சாந்தா நான் வந்து டெஸ்ட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். ஈவன் இப்போ கூட சொல்லுவேன், டெஸ்ட்டுக்குன்னு போனேன்னு வச்சுக்கோமா, திமிரில் நான் சொல்லலை, டெஸ்ட்டுக்குன்னு போகும்போது என் மைண்ட் வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு குழப்பமாக வந்துடும், ஐயோ சரியாக வருமோ சரியாக வராதோ சரியாக இருக்கணும். அந்த மைண்ட் வந்துருச்சுன்னா எனக்கு நல்லா பேசுறது கூட எனக்கு உள்ளுக்குள்ளே போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் டெஸ்ட்டுக்கு வேண்டவே வேண்டான்னுவேன். இப்போவும் நான் சொல்லுவேன், டெஸ்ட்டுன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னுவேன். அப்போ அந்த தம்பி சொன்னார், சாந்தா சொன்னார், இல்லைக்கா நீங்கள் தான் செலக்ட் ஆவீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் வாங்கன்னு. அப்புறம் நான் போனேன், போனோன்னு முத்தையா சார் தான் டேரக்டர், போனோடனே ஒரு ரீல் போட்டாங்க, பேசினேன், பேசின உடனே வந்து ஓகே அக்கா, ஓகேக்கா உங்க வாய்ஸ் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னாரு முத்தையா சார். ஓகேப்பா நான் பேசுகிறேன்னு. அதுக்கப்புறம் வந்து பேசி முடித்தேன். என்னை பொறுத்த வரைக்குமா எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் பேசுகிறேனோ அங்கே அந்த கேரக்டரில் என்னென்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன அந்த நகாசு வேலையின்னுவாங்க, அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன வேலைகள் என்னமோ அதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுருவேன். இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு தான் பண்ணணும், நமக்கு போடும்போது நம்ம பண்ணிக்கலாம், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், டப்பிங் பேசுதான், அதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன். அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் மரியாதை கொடுத்து அவங்களோட அந்த கேரக்டருக்கும் மரியாதை கொடுத்து நான் பண்ணுவேன். அது சூப்பர் டூப்பர் ஆகிடுச்சு. அதில் வந்து சசிகுமார் சாரும் பாலா சாரும் பார்த்துட்டு, யாரையா பேசியிருக்காரு பிரபாவுக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். முத்தையா சார் தான் சொன்னார், இந்த மாதிரி வந்து ஸ்ரீலேகா, ஓ ராஜேந்திரன் சார் மிஸ்ஸஸ்ஸா, அப்பா சூப்பர், இவங்க பேசுனதை வச்சு சரண்யா மேடம் கேரக்டர் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு, இவங்க லெவலில் இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு
அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக முத்தையா சார் சொன்னார். அதே மாதிரி எனக்கு பாலா சாரும் வந்து சொன்னார், ரொம்ப நல்லா பேசியிருந்தேம்மா அப்படின்னாரு. ஸோ அதில் எனக்கு ஒரு பர்டிகுலர் டைலாக் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பேண்டெல்லாம் எடுக்கிறதுக்கு சசிகுமார் சாருக்கு போவாங்க, பிரபா மேடமும் சரண்யா மேடமும். அப்போ அங்கே வந்து ஷாருக்கானோட ஃபோட்டோ அங்கே ஓட்டிருக்கோம் அந்த மிரரில். அப்போ சொல்லுவாங்க, தேவானே என்ன தேவானே இது, நம்ம புலி சிங்க மாட்டம் இல்லை இருக்கான், இங்கே ஏன் என்ன கஞ்சிக்கு சத்திர மாட்டம் இருக்கான், இந்த பையன் போய் நம்ம புலியோட போய்ட்றியே அப்படின்வாங்க. ஸோ அந்த டைலாக்லாம் வந்து அந்த பர்டிகுலர் டைலாக் சூப்பராக எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ரசித்தாங்களாம், முத்தையா சார் சொன்னார் எனக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த கேரக்டர் பேசினாலும் நான் நிறைய டப்பிங் படங்கள் பேசியிருக்கேன், நிறைய விஜய் சாந்திக்கு நிறைய குரல் கொடுத்துருக்கேன், அதாவது டப்பிங் படத்துக்கு. அப்போல்லாம் ஒரு காலத்தில் டப்பிங் படங்கள் தான் வந்து ஃபேமஸாக ஓடின நேரம் அது. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சாந்திக்கு, அப்புறம் பெங்களூரில் மாலாஸ்ரீன் இருக்காங்க அவங்களுக்கு, ஜெயசுதா மேடம், ஜெயபிரதா மேடம், சுஜாதா மேடம், அப்புறம் ராதிகா மேடம், நிறைய பேருக்கு அப்போது வந்து தெலுங்கு டு தமிழ், மலையாளம் டு தமிழ், சுகாஸ்னி மேடம், நிறைய பேருக்கு நான் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதுவும் எல்லாமே பழைய வசநகர்த்தா ஆரூர் தாஸ் அவர்கள் ரைட்டிங் தொழிலையும் விடலமான. ஆமாம், வசனகர்த்தா வந்து ஆரூர்தாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் பெரிய மிகப்பெரிய கதாசிரியர். அவர் வந்து எம்ஜிஆர் சாருக்கும் சிவாஜி சாருக்கும் நிறைய படங்கள் எழுதின ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வசனகர்த்தா, என்னுடைய வசனத்துக்கு குருன்னு கூட சொல்லுவேன். அவர்கிட்ட நான் வந்து அசிஸ்டண்ட்டு உதவி ஆசிரியையாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படங்கள் போடும்போது அதில் வந்து வசனகர்த்தா உதவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலேகான்னு பேர் வரும். ஸோ அதனால் அந்த படங்கள் அதெல்லாம் அதுவும் எப்படி பண்ணிக்கிறேன், ஒரு ஆர்வம் தான் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு. ஏன்னா அதுக்கு என்ன ரீசன்னாமா, வசனகர்த்தா ஆரூர்தாஸ் அவர்கள் வந்து நிறைய படங்கள் அப்போ வந்து டப்பிங் படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ நிறைய தேவநாராயணன் சார், எனக்கு வந்து டப்பிங்க்கு குரு யாருன்னு கேட்டால் கே வி கோவிந்தன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நான் மரியாதை செலுத்துகிற மாதிரி இருக்கும். கே வி கோவிந்தன் தான் என்னுடைய டப்பிங் குரு. அதுக்கப்புறம் தேவநாராயணன் சார், மதுரை பத்மநாபன், அப்புறம் வந்து ஒரு ஆரூர்தாஸ் சார், அப்புறம் வந்து நிறைய வைரமுத்து சார், நிறைய பேர், நிறைய பேர் புரட்சிதாசன் சார், இவங்கெல்லாம் நிறைய பேர், குருவிக்கரம்பை சண்முகம், அப்புறம் மணிசங்கர், நிறைய பேர் அவங்ககிட்டலாம் பண்ணேன். டப்பிங்க்கு குரு கேஏவி கோவிந்தன். அப்போ தாசார் படம் நிறைய படங்கள் அப்போ வந்து அவருக்கு வந்துக்கிட்டு இருந்தது டப்பிங்க்கு. அப்போ எல்லா படத்துக்கும் ஹீரோயின்க்கு என்ன தான் கூப்பிட்டு போடுவேன். ஸோ நான் அப்போ பேசும்போது என்ன ஆச்சுன்னா, அவர்கிட்ட ஒரு அசிஸ்டண்ட் தான் ராமசாமின்னு, அவர் கொஞ்சம் ஏஜ்டு மேன் தான், அவர் கொஞ்சம் மெமரி பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ நான் வந்து டப்பு டப்புன்னு தாசாரை பொறுத்த வரைக்கும் ஒரு லிப்புக்கு அஞ்சு டைலாக் சொல்லுவார், அந்த அஞ்சு டைலாக்கும் அப்படி போய் அதுக்குள்ளே பொருந்தும், அஞ்சு டைலாக்குமே நல்லாயிருக்கும், எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ வந்து ராமசாமி சார், ராமசாமி இப்போ நம்ம சொன்ன அந்த டைலாக் சொல்லுன்னா கொஞ்சம் அவருக்கு மறதியாது, நான் டப்புன்னு உடனே சொல்லுவேன், சார் இது சார் இது சார்னு, சூப்பர்மா சூப்பர்மா, இதையெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே வந்திருக்காரு போல இருக்கு. அப்போ ஒரு சமயம் என்னென்னா, அப்போ வந்து என்னென்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணது யார் டப்பிங் படங்கள்னா, எடிட்டர் மோகன் சார், அவர் யாருன்னா ஜெயம் ரவியோட அப்பா. ஓகே சரிங்களா, அவர் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ், அதாவது வாங்கி அவர் ரிலீஸ் பண்ணுறது அந்த படங்கள், நிறைய படங்கள் வந்து தாசாருக்கு தான் கொடுப்பார். அப்போ மோகன் சார் தான் வந்து என்ன சொன்னார் தாசார்கிட்ட, ஏன் சார் நீங்கள் வந்து ஸ்ரீலேகா அவங்க தான் வந்து நல்லா டக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறாங்களே, ஏன் நீங்கள் வந்து ஒரு இவங்கள வந்து கொஞ்சம் இதுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு மோகன் சார் தான் ஆக்சுவலாக சொன்னதே. ஓகே, அப்போ சொன்னோடனே அப்போ தான் தாசார் தான், ஆமாங்க நல்ல யோசனை தான், நீ எப்படிமா வருவியான்னு, சார் நான் வருவேன் ஆனால் நீங்கள் ஷூ டப்பிங் ஸ்பாட்டுக்கு தான் வருவனே தவிர, நீங்கள் அங்கே கதை எழுதுறேன், நான் இங்கே கதை எழுதுறேன், இங்கே வாங்க அங்கே வாங்கன்னா நான் அது எனக்கு முடியாது சார், ஏன்னா நான் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டப்பிங் ஸ்டுடியோக்கு வரும்போது நான் உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ நான் ஒர்க் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு நான் அதில் ஹீரோயின்ஸுக்கும் பேசிட்டு அவருக்கு உதவி ஆசிரியையாகவும் இருந்தேன். அந்த உதவி ஆசிரியையாக நான் ஆனதுக்கு காரணம், மெயின் காரணம் எடிட்டர் மோகன் சார், ஜெயம் ரவியோட அப்பா என்னை வந்து உதவி ஆசிரியையாக ஆக்குனது ஆரூர்தாஸ் அவர்கள். ஸோ அதில் ஒரு படம் எங்களையும் வாழ விடுங்கள், ஒரு அனிமல் பிக்சர்ஸ் எடுத்தாங்க. அப்போ அதில் நாசருக்கு வந்து நான் வந்து வாய்ஸ் நல்லா இருக்கும், நாசரோட வாய்ஸ் நான் தூர்தர்ஷன் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ராமநாதன் சார்னு ஒரு ப்ரொடியூசர், அப்போ அவர்கிட்ட நானும் நாசர் சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் தூர்தர்ஷனில். அப்போ அவர் செங்கல்பட்டில் இருந்தார் நாசர் சார். அப்போ வந்து இங்கே நான் எடுக்கும்போது எங்களையும் வாழ விடுங்கள் பிரசாத் 70 எம்எம்ல எடுத்தோம். அப்போ வந்து வாய்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க யார் யாருக்கு, அதில் வந்து ஃபீமேல் ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மங்கி தான், ஃபீமேல் மங்கி மேல் மங்கி,
அப்புறம் பாம்பு ஒரு வில்லன், அப்புறம் யானை ஒரு கேரக்டர், அந்த மாதிரி வந்தது. அப்போ அதில் நான் உதவி ஆசிரியை ஒர்க் பண்ணேன். அப்போ கேட்டார் சார் வந்து இதுக்கு யாருக்கு அப்படின்னா, ஹீரோயின் ஃபீமேல் குரங்குக்கு வந்து நம்ம சுஜாதான்னு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க பேசினாங்க, மேல் மங்கிக்கு வந்து ஒருத்தர் பேசினாங்க. அப்போ இந்த பாம்புக்கு மட்டும்தான் வாய்ஸ் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுறாரு சாரு, செட் ஆகலை. அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு வந்து நாசர்னு ஒருத்தர் என் கூட நடித்தாங்க தூர்தர்ஷனில், அவங்க வந்து வாய்ஸ் நல்லா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார், நீங்கள் வேணால் ட்ரை பண்ண. அப்போல்லாம் செல்லு கிடையாதுமா? ஓகே ஓகே, செல்லு கிடையாது. அப்போ சரின்ட்டு அப்போ வந்து இந்த டப்பிங் இதுக்குன்னே ஒரு வந்து ஏஜென்ட் இருப்பாங்க. அப்போ அவர்கிட்ட சொல்லி நாராயணன் ஒருத்தர் இருந்தார் தாசாருக்கு, எங்கே போனாலும் மனுஷன் வந்து சைக்கிளில் தாம்மா போவார், நாராயணன் சைக்கிளில் தான் போவார், எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சைக்கிளில் போய் தான் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்லிட்டு வருவார். அந்த மாதிரி செங்கல்பட்டு சொன்ன அட்ரஸ் சொன்னோடனே இவர் போய் நாசர் சார் கிட்டே பார்த்து சொல்லி, நாசர் சார் அடுத்த நாள் வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்தார். வந்த உடனே அந்த பாம்புக்கு பேசினார், பேசின உடனே அதை வந்து ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆன உடனே உடனே வந்து சார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீலேகா அப்படின்னார் நாசர் சார். ஓகே, அப்புறம் வந்து தாஸ் சாரும் வந்து சூப்பர்மா, இதை முதல்லே சார் எனக்கு நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் சார், யாரை போட்டால் நல்லாயிருக்கும் சட்டன் ஞாபகம் வந்தது சார் அப்படின்னு. ஸோ என் படங்களுக்கு வந்து நான் உதவி ஆசிரியராக இருந்த படத்துக்கு வந்து நாசர் சாருக்கு ஏதோ நான் வந்து தாசார்கிட்ட சொல்லி ஒரு வாய்ப்பு வந்து வாங்கி கொடுத்து அந்த கேரக்டருக்கு அவ்வளோ அழகாக பேசியிருப்பார் நாசர் சார் பாம்புக்கு. ஸோ இப்படி இந்த மாதிரி உதவி ஆசிரியராக இருந்தால் யாரையும் விடுறது இல்லை, யார் யாரோ அவங்களவங்களாம் கூப்பிட்டு, ஏன்னா இதுதான்மா பொழப்பு நமக்கு, இதை விட்டால் வேறு பொழப்பு கிடையாது. அப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒன்லி வந்து டப்பிங்கையும் நடிப்பை மட்டுமே நம்பிக்கிட்டு வந்தோம். இப்போ நிறைய பேர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க, ஈவன் டாக்டருங்க கூட வந்து நடிக்கிறதுக்கு வராங்க. அப்போ அப்படி கிடையாது, எங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம். ஸோ அதனால் நான் நிறைய இந்த மாதிரி இந்த இதையே நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க யாரும் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு டப்பிங் பேச வைப்பேன். அதே மாதிரி இப்போ சின்ன தெரியல கூட யாருன்னா என்கிட்ட வந்து யாருன்னா இந்த சொல்லுங்கம்மா அப்படின்னா, யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, யார் இதையே தொழில் நினச்சிட்டு இருக்காங்களோ, எனக்கு சட்டு ஞாபகம் வந்துச்சுன்னா அவங்களை கொடுத்து அவங்களுக்கு நான் ஒரு 10 ஃபோன் நான் மேலே கெடுவேன். ஓகே, இவங்ககிட்ட சொல்லின்னு விட மாட்டேன், 10 ஃபோன் அந்த ஆர்டிஸ்ட் உண்டானதை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சொல்லி அவங்கள பேச வச்சு எல்லாம் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளோதான். ஏன்னா என் கையை விட்டு நான் எதுவும் காசு கொடுக்க போகிறதில்லை. ஸோ இது கையை காமிச்சு விடுறதுனால அது நமக்கு ஏதோ எங்கே வேறு எந்த விஷயத்துலையாவது நமக்கு வந்து அது உதவியாக இருக்கும். ஸோ அதனால அந்த ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் எது நான் பண்ணலை என்னம்மா, இண்டஸ்ட்ரியில் எது பண்ணலை தெரியலையே, நான் என்ன பண்ணலன்னு தெரியல. பாடலெல்லாம் எழுதலையே, பாடல் ஆசிரியர் ஆகலையே, ஆகலையே, அது ஏதாவது ஆசை இருக்காங்க இல்லை இல்லை கற்றுக்கணும்னு ஆசை கடந்து போயிடுச்சுட்டோம்மா, இது முடியாது. ஆனால் பாடல் ஆசிரியர் ஆகிறதுக்கும் எல்லாத்துக்கும் முடியும், பட் எனக்கு அதில் இல்லை, இந்த நடிப்பு தான், இது நடிப்பு நடிப்பு அது மட்டும் போவேன்னா இதெல்லாம். இப்போ டப்பிங் கூட அவ்வளோவா பேசுறது இல்லைம்மா, யாருன்னா கூப்பிட்டு நீங்கள் தான் உங்கள் வாய்ஸ் வேணும் அப்படின்னு கூப்பிட்டா தான் நான் போய் பேசுகிறேன், மற்றபடி வந்து அதுக்கும் வந்து போகிறதில்ல. ஏன்னா வீடு, வீடை விட்டால் ஷூட்டிங், ஷூட்டிங்கை விட்டால் வீடு, என் பையனை பார்த்துக்கிறது, புருஷனை பார்த்துக்கிறது, இதுக்கே நேரம் சரியாக இருக்கு, அவ்வளோதான். சிவகுமார் அண்ணன் சொன்ன அந்த ஒரு மைண்டில் எப்பவுமே சிவகுமார் அண்ணன் சொல்கிறது தான் நான் மைண்டில் வச்சிட்ருப்பேன். அப்போல்லாம் நாங்கள் எல்லாரையும் வந்து உறவு முறையில் தான் கூப்பிடுவோம், சிவகுமார் அண்ணன், பிரபு அண்ணன், அப்புறம் வந்து வி கே ஆர் அப்பா, தங்கவேல் அப்பா, அப்புறம் வந்து எஸ் என் பார்வதி அம்மா, இந்த மாதிரி அம்மா அப்பா அண்ணன் இப்படி தான் கூப்பிடுவோம். அப்போ சிவகுமார் அண்ணன் சொல்லுவாங்க, வீட்டிலேருந்து கால் எடுத்து காரில் வச்சுட்டீங்கன்னா ஷூட்டிங் ஞாபகம் தான் இருக்கணும், அதே மாதிரி ஷூட்டிங் பேக்கப்புன்னு சொல்லி காரில் நீ வந்து உட்காந்தீங்கன்னா வீட்டு ஞாபகம் வரணும், இதுதான் உன்னுடைய தாரக மந்திரமாக வச்சுக்கேன்னுவார். அதுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு காரில் ஏறிட்டேன்னா நார்மலான ஒரு குடும்பத்தலைவி, ஒரு குழந்தைக்கு அம்மா, அந்த இது தான். ஷூட்டிங் போயிட்டோம்னா அங்கே என்ன ரோல் கொடுக்குறாங்களோ அந்த ரோல், அவ்வளோதான். அங்கேயே ஸ்ரீலேகாலாம் வரமாட்டா, என்ன ரோல் ரோல் வரும், அவ்வளோதான். கண்டே பிடிக்காத அளவுக்கு ரோலுக்குள்ளே கண்டிப்பாம்மா, அந்த அதுதான் என்னுடைய வந்து மிகப்பெரிய ஒரு இந்த அளவுக்கு நான் இருக்கிறதுக்கு காரணம் அது ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். ஓகேவா, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் வண்ண வண்ண மலர்கள், அவற்றிலிருந்து தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி.